இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த ஸ்வீட் ரெடி ஆச்சுங்கிற பதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதான் பிரேக்கப். யஸ் பிரேக்கப் பதம். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறோம், அது ஒரு மிக்சிங் பவுலில் போடுறோம். கீழே சிந்தாமையும் போடலாம். அதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கிறோம், அதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றியாச்சா, இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம். அதனால் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போடுறோம். என்னடா ஏலக்காய் பவுடர்னு சொல்லிட்டு ஏலக்காய் 4/3 பிச்சு போட்ட மாதிரி இருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம். இது நிவர் புயலால் வந்த தவறு. ஏன்னா வந்தது நிவர், போனது பவர், அரைக்க முடியல பவுடர். பிரமாதம். கவிதை கவிதை. இந்த மாதிரி லைட்டாக கொதி வரப்ப அதனால சிம்மில் வச்சிடணும். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் இதில் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் முடிகிற வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே தான் இருக்கணும். தண்ணிலாம் ட்ரை ஆகிட்டு இந்த ஸ்டேஜ் வந்துடும். இதில் நம்ம நெய், தேங்காய் எண்ணெய், குக்கிங் ஆயில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் 3 ஸ்பூன் நெய் விட்டு கிண்டுறோம். மறுபடியும் நெய் விட்டு கிண்டணும். பட் அது எப்போ ஊற்றது நமக்கு தெரியலன்னா ஊற்றின நெய்யெல்லாம் இழுத்துக்கிட்டு எதுவுமே ஊற்றாத மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடும். அந்த மாதிரி டைம்லலாம் ஒரு 3 ஸ்பூன் நெய்யை விட்டு ஒரு கிண்டிக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் ஆக்டிங்கை போடுது, அதனால 3 ஸ்பூன் நெய் விட்டு கிண்டுறோம். இப்போ ஒரு ட்ரே எடுத்துக்கிறோம், அதில் கொஞ்சம் நெய் விட்டு ஃபுல்லாக தடவிக்கிறோம். கொஞ்சம் முந்திரி எடுத்து கேரட் துருவதில் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அந்த முந்திரி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் என்ன நினச்சி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்வீட்லேருந்து ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் பிரேக்கப் பதம். இப்போ நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரெயில் போடுறோம். இந்த பிரேக்கப் பதத்தை பற்றி புரிஞ்சவங்க கமெண்டில் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் கொஞ்சம் கூல் ஆகட்டும். கூடா கூடா கூடா.
ஃபைனலி நமக்கு கான்ஃப்ளவர்வா கிடச்சிருச்சு. இந்த கான்ஃப்ளவர்வா பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஃப்ரீ டைமில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்கு நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா பிடிக்காத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ நாங்கள் போடுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஒரு எனர்ஜி டானிக்காக இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.